மாவட்டம் கடம்பூரில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் தந்தை மறைவிற்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜுவின் தந்தை நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இந்நிலையில் தந்தையை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் சிதம்பரபுரத்தில் உள்ள கடம்பூர் ராஜுவின் இல்லத்திற்கு நேரில் சென்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறினார். அமராவதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் கரூர் ஆண்டான் கோவில் தடுப்பணைக்கு ஒரே நாளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதால் அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளது. இதனால் அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதுமாக அமராவதி ஆற்றில் திறக்கப்பட்டது. அந்த தண்ணீர் கடந்த 21ஆம் தேதி கரூர் நகரை கடந்து திருமுக்கூடலூரில் காவிரி ஆற்றில் கலந்தது. கரூர் மாநகராட்சியை ஒட்டிய ஆண்டான் கோவில் தடுப்பணைக்கு கடந்த 21ஆம் தேதி 2,184 கன அடி தண்ணீர் வந்த நிலையில் படிப்படியாக நீர்வரத்து குறைய துவங்கியது. இந்நிலையில் 306 கன அடி தண்ணீர் வந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து இன்று காலை 6:30 நிலவரப்படி வினாடிக்கு 2,159 கன அடி தண்ணீர் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் மாயனூர் கதவணைக்கு இன்று காலை 6:00 நிலவரப்படி வினாடிக்கு 1,162 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அவை முழுவதுமாக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. உளுந்தூர்பேட்டையில் பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தினை தனிநபர்கள் பட்டா மாற்றம் செய்துள்ளதை கண்டறிந்த நில அளவை செய்து அளவுக்கல் நடும் பணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 108 ஏக்கர் நிலத்தினை தனிநபர்கள் ஆக்கிரமித்து தனது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்துள்ளனர். இந்த நிலையில் அதில் 7 ஏக்கர் 43 சென்ட் நிலத்தினை ரோவர் கருவி மூலம் அளவீடு செய்யப்பட்டு எல்லை கற்கள் நடும் பணி நடைபெற்றது. இந்து சமய அறநிலைத்துறை தனி வட்டாட்சியர் ஆனந்த சைனன் தலைமையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் ஆகியோர் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் சரக்கு வாகனத்தில் 60 மூட்டை ரேஷன் அரிசி திருடி சென்றவர்களை கையும் களவுமாக பிடித்து வருவாய்த்துறையினர் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஓட்டப்பளம் அருகே ரேஷன் அரிசியை சரக்கு வாகனம் மூலம் திருடி வருவதாக வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் வட்டார வளங்கள் அலுவலர் கீதாவுடன் ஓட்டப்பாளம் அருகே வந்து கொண்டிருந்த சரக்கு வாகனத்தை மடக்கி பிடித்தனர். அப்போது வாகனத்தை இயக்கி வந்த ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து கடத்தப்பட்ட அரிசி மூட்டைகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த நகர போலீசார் வாகனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து பறிமுதல் செய்தனர். விருதாச்சலத்தில் ஆடி மாத விதை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற தலைப்பில் விதை திருவிழா நடைபெற்றது. செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவம் மற்றும் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை இயக்கம் சார்பில் நடைபெற்ற இத்திருவிழாவில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மதிப்பு கூட்டுப் பொருட்கள், மரபு அரிசிகள், எண்ணெய் வகைகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள் உள்ளிட்ட இயற்கை சார்ந்த பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள கொம்மட்டிக்கோட்டை தனியார் கல்லூரியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை உதவி திட்ட அதிகாரி முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாம் தொடங்கி வைத்து சில நிமிடத்தில் உயரதிகாரிகள் அங்கிருந்து கிளம்பி சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயராமன் மற்றும் இந்து முன்னணி பொறுப்பாளர் சக்திவேலன் கிராம பொதுமக்களோடு இணைந்து மனு கொடுக்க வந்தனர். வட்டாட்சியர் மற்றும் உயரதிகாரிகள் யாருமே இல்லாத நிலையில் பஞ்சாயத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மட்டுமே மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் இந்து முன்னணி பொறுப்பாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த வட்டாட்சியர் இசக்கி முருகேஸ்வரி, வட்டார வளர்ச்சி அதிகாரி மாசானம் ஆகிய இருவரும் பொதுமக்கள் கொண்டு வந்த 10க்கும் மேற்பட்ட மனுக்களை படித்து அதில் கையெழுத்திட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர்.
இந்த நிலையில் பெயரளவிற்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெறுவதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு அருகே சென்று கொண்டிருந்த சுற்றுலாவேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மேட்டுக்கடை பகுதியை சேர்ந்த பரத் என்பவர் சுற்றுலா வாகனம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் பெருந்துறையில் இருந்து ஈரோடு செல்வதற்காக சுற்றுலா வேனில் சென்று கொண்டிருந்த போது திடீரென வேப்பம்பாளையம் அருகே வாகனத்திலிருந்து கரும்புகை வெளியேறியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென வேன் தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற ஈரோடு தீயணைப்பு நிலையத்தினர் விரைந்து வந்து எரிந்து கொண்டிருந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்து தொடர்பாக தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வீசிய சூறாவளி காற்றால் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்ததால் வீடுகள் மற்றும் கடைகள் சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதாரம் தவிர்க்கப்பட்டது. மேலும் உதகை குந்தான் நெடுஞ்சாலையில் சாலையின் குறுக்கே 5 மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்புத்துறையினர் தகவல் கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பு குடியிருப்பு பகுதியில் சுற்றியுள்ள அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கனமழை மற்றும் அதிக காற்று காரணமாக ரயில் பாதையில் பல இடங்களில் மரங்கள் விழுந்ததால் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி வந்து கொண்டிருந்த மலை ரயில் குன்னூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனைவரையும் அரசு பேருந்துகள் மூலம் உதகைக்கு ரயில்வே நிர்வாகம் அனுப்பி வைத்தது. இதனால் சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் மலை ரயில் பாதையில் விழுந்துள்ள மரங்களை அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று ஒருநாள் மட்டும் குன்னூர் உதகை இடையே மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. எம்நாடு செய்தி எதிரொலியாக செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ராட்சச பேனர் அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிழிந்து தொங்கிய ராட்சச பேனர் குறித்து நமது எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதனையடுத்து பேரூராட்சி நிர்வாக ஊழியர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த ராட்சச பேனரை முழுமையாக அகற்றினர். விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் ஆபத்தான நிலையில் இருந்த ராட்சச பேனர் அகற்றப்பட்டதால் எம்நாடு தொலைக்காட்சிக்கு சமூக ஆர்வலர்கள் நன்றி தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.